வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண நிறைய வீடியோஸோடைய கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எடுத்த மாநகரம் படத்துல இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ்க்கு ஒரு வீடியோ போட சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க. சோ இந்த வீடியோல நம்ம 2017 ரிலீஸ் ஆன மாநகரம் படத்துல நாங்க நோட் பண்ண சில ஹிடன் டீடைல்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எடுத்த கைதி அண்ட் மாஸ்டர் படங்களுக்குமே நம்ம ஹிடன் டீடைல்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பல்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்மளுடைய செகண்ட் சேனலான டிலைட் தமிழ் சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னும் நீங்க டிலைட் தமிழ் சேனலை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிலைட் சினிமாஸ் சேனலுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதே அளவுக்கு சப்போர்ட் டிலைட் தமிழ் சேனலுக்குமே தேவை. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாநகரம் படத்துல சில மெயின் கேரக்டர்ஸோடைய நேம்ஸை வந்து டைரக்டா ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அந்த கேரக்டர்ஸோடைய பேரை சொல்லி கூப்பிடற மாதிரி சீன்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனாலும் சில இடங்கள்ல நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸோடைய பேர் என்ன அப்படிங்கறத நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது எங்க எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, படத்தோடைய ஆரம்பத்துல ஸ்ரீ வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அந்த இன்டர்வியூ சீன்ல ஒரு ஷார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீயோடைய சர்டிபிகேட்டா காமிப்பாங்க. அந்த சர்டிபிகேட்ல பரணி அப்படிங்கிற பேர் எழுதியிருக்கும். சோ இது மூலியமா ஸ்ரீயோடைய பேர் வந்து பரணி அப்படிங்கறத படத்தோடைய ஆரம்பத்திலே நமக்கு கன்வே பண்ணிட்டாங்க. சார்லியோடைய நேம எந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க அப்படின்னு ஸ்ரீயோடைய சர்டிபிகேட்டும் மற்ற ஃபைல்ஸும் சார்லியோடைய கார்ல தான் இருக்கும். சோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சார்லி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுப்பாரு. அங்க கொடுத்துட்டு சைன் பண்ணிட்டு வருவாரு. சோ அவர் சைன் பண்ண அந்த ரெஜிஸ்டரை ஒரு ஷார்ட்ல காட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர்ல நடராஜ் அப்படின்னு எழுதியிருக்கும். ரெஜினா கெசண்ட்ராவுடைய பேருக்கான ஹிண்ட ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீன்ல சந்தீப் கிஷன் வந்து ரெஜினாவுடைய வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்ல உக்காந்துருப்பாரு. அந்த சீன்ல ரெஜினா வந்து அவங்களுடைய வீட்டு ஜன்னல்ல இருந்து அவரை பார்ப்பாங்க. சோ அந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா ரெஜினாக்கு பின்னாடி சில போட்டோஸ் அண்ட் நோட்ஸுமே ஒட்டியிருக்கும். அந்த நோட்ஸ்ல வந்து மாலா, ஆர்த்தி, பூஜா, விமலா அப்படின்னு நாலு பெண்களுடைய பேர் எழுதியிருக்கும். சோ ரெஜினா இருக்கிற வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட இன்னும் மூணு பெண்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ மேபி இந்த நாலு பேர்ல ஏதாவது ஒரு பேர் வந்து ரெஜினாவுடைய பேரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீக்கு ஒரு கான்ஸ்டபிள் ஹெல்ப் பண்ணுவாரு. சோ அந்த கான்ஸ்டபிளுடைய பேர் வந்து ராஜேந்திரன் அப்படிங்கறத அவர் போட்டிருக்கிற அந்த பேட்ஜ் மூலியமாவே நமக்கு கன்வே பண்ணிருப்பாங்க. சோ இந்த சில மெயின் கேரக்டர்ஸ தாண்டி சந்தீப் கிஷனுடைய பேரை எந்த இடத்துலயுமே ரிவீல் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனா ஒருவேளை அவருடைய பேரை ஏதாச்சும் ஒரு இடத்துல காமிச்சிருந்தாங்க, அதை நீங்க நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல பிகேபி, சார்லி, சந்தீப் கிஷன், ஸ்ரீ இவங்க நாலு பேருடைய இன்ட்ரடக்ஷன் சீன்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா இவங்க நாலு பேருமே ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சோ இந்த இடத்துல ரெட் கலர் வந்து டேஞ்சரை கனெக்ட் பண்ற விதமா இருக்கலாம். சோ ஸ்ரீ அண்ட் சார்லி கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்தவங்களாலதான் இவங்களுக்கு ஒரு ஆபத்து, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கும். சோ ஸ்ரீ கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தீப் கிஷனாலதான் ஸ்ரீக்கு ஒரு பிரச்சனை வரும். இதே சார்லி கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து பிகேபி டிராவல்ஸ் உடைய ஒரு வண்டி எடுத்து ஓட்டுவாரு. சோ அந்த வண்டி ஓட்டுறதுனால ஒரு கட்டத்துல அவர் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே பிகேபி அண்ட் சந்தீப் கிஷன் கேரக்டர்ஸ பொறுத்த வரைக்கும் பிகேபிய ஒரு மோசமான ஒரு ஆளா காமிச்சிருப்பாங்க, சந்தீப் கிஷனை ஒரு ரக்கடான ஒரு ஆளா காமிச்சிருப்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேராலதான் மத்தவங்களுக்கு ஆபத்தும் பிரச்சனையும் வர மாதிரி இருக்கும். சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த ரெட் கலர் அப்படிங்கறது இவங்க நாலு பேர் கூடயுமே கனெக்ட் ஆகும். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ஒரு பெரிய ஃபேன் அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ உலகநாயகனுடைய ரெஃபரன்சஸ டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இதுவரைக்கும் அவர் எடுத்த மூணு படங்கள்லயுமே வச்சிருக்காரு. சோ அந்த வகையில் இந்த மாநகரம் படத்துல எந்த இடத்துல எப்படி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த படத்துல சந்தீப் கிஷனுடைய சித்தப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு பின்னாடி ஒரு போர்டு ஒன்னு இருக்கும். அந்த போர்டுல இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷன்ல யாரெல்லாம் இன்ஸ்பெக்டரா இருந்தாங்களோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே எழுதியிருக்கும். அதுல 17வது நம்பர்ல பாத்தீங்கன்னா மிஸ்டர் கமல்ஹாசன் அப்படின்னு போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரெஜினா தான் ஸ்ரீயை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அந்த இன்டர்வியூ சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஜினா ஸ்ரீ கிட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு ஸ்ரீ பதில் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மை காட்டுவாங்க. அந்த ஃபார்ம்ல வந்து ரெடினஸ் ஃபேக்டர், அர்ஜென்சி அப்படின்னு ரெண்டு காலம் இருக்கும். சோ அந்த ரெடினஸ் ஃபேக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா விஷன், நீட் அப்படிங்கிற அந்த ரெண்டு காலம் வந்து டிக் மார்க் பண்ணப்பட்டிருக்கும். சோ இதுக்கான டீடைல் என்ன அப்படின்னா ரெஜினாவுடைய ஃப்ரெண்டு திவ்யா தான் ஸ்ரீவோடைய லவ்வரா இருப்பாங்க. சோ அவங்க மூலியமா ஸ்ரீவோடைய நிலைமையும் அவருடைய தேவையும் இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சோ அதனால கூட ஸ்ரீ வந்து இவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ரெஜினா அந்த ஃபார்ம்ல டிக் மார்க் பண்ணிருக்கலாம். ஸ்ரீவோடைய லவ்வர் திவ்யா கேரக்டரை படத்துல லேட்டரா தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஆனா அந்த கேரக்டருக்கான ஒரு ஹிண்டையும் அந்த கேரக்டருக்கும் ரெஜினாக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு அப்படிங்கறத படத்தோடைய ஆரம்பத்திலே நடக்கிற அந்த இன்டர்வியூ சீன்லயே காமிச்சிருப்பாங்க. சோ இன்டர்வியூ நடக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்ரீக்கு திவ்யா கிட்ட இருந்து ஒரு போன் கால் வரும். ஸ்ரீ வந்து அந்த காலை கட் பண்ணுவாரு. உடனே அடுத்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து ரெஜினாக்கு போன் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரெஜினாவும் அந்த காலை கட் பண்ணிடுவாங்க. ரெஜினா வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்ல சந்தீப் கிஷன் உட்காந்துருப்பாரு. அப்போ அந்த பஸ் ஸ்டாப் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட் ஒன்னு இருக்கும். சோ இந்த மாநகரம் படத்தோடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் வந்து பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ். இவங்களுடைய இன்னொரு கம்பெனி தான் பொட்டன்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சோ இவங்களுடைய ஆட் தான் அந்த பஸ் ஸ்டாப்ல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப நடக்கும். இதை கனெக்ட் பண்ற விதமா இந்த படத்துல ரெண்டு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. சோ ஒரு வைன் ஷாப்ல ஒருத்தர் சார்லி கிட்ட பிகேபிய பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புள்ள பாசத்தை பணமா மாத்துறதுதான் அவனுடைய வேலை அப்படின்னு சொல்லுவாரு. சோ பிகேபியும் நிறைய பேரை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அவர் மத்தவங்களுக்கு என்ன பண்ணாரோ அதுதான் ஒரு கட்டத்துல அவருக்கே திரும்ப நடக்கும். சோ பிகேபியோடைய பையனை ஒரு கட்டத்துல கடத்திடுவாங்க. இன்னொரு சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்டீன்ல நடக்கிற ஒரு சீன்ல ஒரு மூணு பேர் வந்து சந்தீப் கிஷனை மிரட்டுவாங்க. அந்த மூணு பேர்ல ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ரெஜினா மேல ஆசிட் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு பொண்ணு மேல ஆசிட் அடிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு நியூஸ் கட்டிங்குமே வந்து காட்டுவாரு. மறுநாள் ஒரு பஸ்ல சந்தீப் கிஷன் வந்து எந்த நபர் ரெஜினா மேல ஆசிட் அடிப்பன்னு சொன்னாரோ அந்த நபருடைய பேண்ட்டுக்குள்ள ஒரு ஆசிட் பாட்டில் வச்சு உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இது எல்லாமே தான் மாநகரம் படத்துல நாங்க நோட் பண்ண ஹிடன் டீடைல்ஸ். இதை தவிர நீங்க இந்த படத்துல ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி வேற எந்த படத்துக்கு ஹிடன் டீடைல்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய சஜஷன்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. நம்ம டிலைட் சினிமாஸோடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜஸ்ல மூவி அப்டேட்ஸ், ஃபேக்ட்ஸ் அப்படின்னு எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னும் நீங்க எங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க.